இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கால் கிலோ கருணக்கிழங்கு தோல் சீவி ஸ்லைஸ் போட்டு வேக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு எப்பயுமே வாங்கின்னு வந்து உடனே செய்யக்கூடாது, ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் செய்யணும். அப்போ அந்த நீரெல்லாம் சுண்டி நாக்கு அரிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இது வாங்கின்னு வந்து 10 நாள் ஆகிடுச்சு. இப்போ இது நான் அரிஞ்சு இது மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கால் ஸ்பூனு தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். பெருஞ்சீரகமும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் பூண்டு 10 பல் அம்மியில் இடித்து வந்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டிருக்கேன், இவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம இதில் கலந்து பெசரிக்கலாம். பெசரி கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பெசையும்போது ஒட்டாமல் வரும். கொஞ்சம் தண்ணி தெளித்து சேர்த்து பெசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த கருணக்கிழங்கை பெசரி வச்சுருக்கிறேன். 20-10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அது தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெருஞ்சீரகமும் இப்போ பூண்டு நசுக்கி போடும்போது அதோடய வாசனை தூக்கி கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஏற்கனவே செய்திருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இது போட்டிருக்கிறேன். இந்த பதிவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செய்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் எங்களுக்கு உடனுக்குடனே பதிவு போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கருணக்கிழங்கு பெசரி வச்சு இப்போ நான் அடுப்பில் வாணல் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சோடனே கருணக்கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு 10 நிமிஷம் கழித்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா வேகட்டும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா சுல்லுன்னு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் தோசை கல்லில் கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் கடாயிலே போட்டுட்டேன். இதிலே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும், அதனால் இதில் போட்டு வறுக்கிறேன். நீங்கள் தோசை கல்லுலேயும் வறுக்கலாம், வாணல்லையும் நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கருணக்கிழங்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா வெந்துகிட்டு இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் இந்த பக்கம் 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் திருப்பி விட்டு கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது இதில் இருக்க நீரெல்லாம் சுண்டி வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பராக காரசாரமாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு மேச்சாக கருணக்கிழங்கு வறுவல் செய்கிறோம். அந்த பதிவு தான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா 1 பக்கமாக திருப்பி விட்டு நல்லா செவர வச்சுருக்கிறேன் பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வரட்டும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மொறுமொறுப்பு வந்தவுடனே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மொறுமொறுப்பு வரணும்னு வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் கட்டங்கட்டமாக கூட போட்டு வறுக்கலாம், அதுவும் இதே ஸ்டைல்லே வறுத்துக்கலாம். சென்னா மசாலா போட்டு நான் ஏற்கனவே 1 பதிவு போட்டிருப்பேன் கருணக்கிழங்கில், பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த கருணக்கிழங்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.
எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.